பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 89, இறை வார்த்தைகள் 26 மற்றும் 27. நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன், மன்னகத்தின் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் கூடி இருந்து நற்கருணை நாதரை போற்றி புகழும்படியாக, அவருக்கு நமது நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாக ஒன்றாக கூடியிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, தந்தை கடவுள் இறை வாக்கினர்கள் வழியாகவும், அரசர்கள் வழியாகவும், நீதி தலைவர்கள் வழியாகவும் பேசிய அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றது, நமக்குள் ஒரு ஆசீர்வாதம் வருகின்றது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், நான் உன்னை தலைப்பேறு ஆக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், தலைப்பேறு என்றால் முதலில் ஒரு தாயிடம் பிறக்கக்கூடிய அந்த பிள்ளை, அது தலைப்பேறு பிள்ளை என்று சொல்லுவார்கள். அப்படித்தானே, உங்களுடைய மூத்த மகனாய் இருக்கலாம், அல்லது மூத்த மகளாக இருக்கலாம், முதலில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு பெயர் உண்டு, தலைப்பேறு. பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், எவ்வளவோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இருப்பது இல்லை. அநேக பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பி தன்னுடைய பலவீனங்களையும் தன்னுடைய பாவங்களையும் அறிக்கையிட்டு தன்னை பரிசுத்தப்படுத்தி அந்த குடும்ப வாழ்க்கையிலே நம்பிக்கையோடும் நம்பிக்கை துரோகம் செய்யாதபடி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை உற்று கவனிக்கக்கூடிய ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார். ஒரு மனிதனுக்கு குழந்தை இல்லை என்றால் அவனுடைய உள்ளம் வாடி போய்விடும், அவனுடைய மனதிலே ஒரு பாரம் கடந்து வரும், அவன் தாயினுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறி போய்விடும், யாருக்கும் பதில் சொல்ல முடியாது, அவமானங்களை மட்டுமே அவர்கள் சந்தித்து கொண்டு இருப்பார்கள். அந்த சூழ்நிலையில் இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை ஒரு தலைப்பேராக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டவளாக மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு வல்லமையும் ஒரு பலத்தையும் கொடுக்கும் பொழுதுதான் நம்மால் ஆண்டவரை நீரே என் தந்தை, நீரே என் இறைவன், நீரே என் மீட்பர், நீரே என் பாறை என்று சொல்லி அவரை போற்றி புகழ முடியும் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நம்மளுடைய ஜெபம் சுயநலம் மிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக மாறிவிடக் கூடாது. ஆண்டவரை தேடி வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய வேளையிலே என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார், நான் என் ஆண்டவரை விட்டு வழிவிலக மாட்டேன் என்றும் ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பாருங்கள், தானியேலுடைய வாழ்க்கையிலே அவர் ஆண்டவருக்கு முன்பாக உறுதியாக நின்றார். அரசன் தரக்கூடிய அந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன், உண்டு குடிக்க மாட்டேன் என்பதில் அவர் மிகவும் உறுதியாக இருந்தார். சாதாரண உணவை சாப்பிட்டார், மனிதர்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவை சாப்பிட்ட பொழுதும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தினார், ஞானத்தை கொடுத்தார், அறிவாற்றலை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். தானியேலை சிங்கத்தின் குகையில் போட்ட நேரத்திலும் கூட அங்கு நடந்தது என்ன? ஆண்டவர் தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டினார். சிங்கங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படைந்தது. ஆனால் மனிதர்களாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கின்றோம், ஆண்டவருடைய திருவுடலை பெற்றுக்கொள்கின்றோம், அனுதினமும் ஜெபமாலை சொல்லி இறை வார்த்தையை வாசித்து ஜெபிக்கின்றோம். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது இல்லை. எவ்வாறு ஒரு மகன் ஒரு மகள் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறானோ அதே போல்தான் நாமும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறபடியினால் நாம் அவருடைய பிள்ளையாக தலைப்பேறு மிக்க பிள்ளையாக மாற முடிவது இல்லை. பாருங்கள், ஒன்று குறிப்பேடு
பதினேழாவது அதிகாரம் 13 இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாயிருப்பான். உனக்கு முன் இருந்தவிடம் இருந்தும் என் பேரன்பை நான் விலக்கிக் கொள்ள மாட்டேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நாளும் அவருடைய பேரன்பை நம்மிடம் இருந்து விலக்கி கொள்ளாத தெய்வமாக இருக்கின்றார். நம்மை முன் இருந்த நிலைமையில் இருந்து அவர் ஒரு நாளும் தள்ளிவிடாத தெய்வமாக இருக்கின்றார். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல செயல்களை அவர் உற்று கவனிக்கின்றார். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனிக்கின்றார். நடக்கக்கூடிய வழியை அவர் பார்க்கின்றார். எப்படி இருக்கிறோம் என்றும் நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும் பொழுது நம்மால் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்திருக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேக கேள்விகள் உண்டு. ஒவ்வொரு தாய்மாரும் தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடித்த பிறகும் கூட அதில் நிம்மதி இல்லாமல் இருப்பதை பார்க்க முடிகின்றது. முதிர்ந்த வயதிலே ஒரு அமைதியற்ற சூழ்நிலை பார்க்க முடிகின்றது. இதற்கு காரணம் யார் தெரியுமா? நீங்கள்தான். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில் வளர்க்க நீங்கள் தவறியபடியினால் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய மருமகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், சாத்தானின் கரத்தில் விழக்கூடியவனாக மாறி போய்விடுகிறார்கள். அவர்களால் அதிலிருந்து வர முடியவில்லை. தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், 5 வளையாதது 50 வளையாது என்றும். எனவே சிறு வயதிலே அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இளம் பருவ தம்பதிகளே, இப்போது இருந்தே உங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார். யோவா நற்செய்தி 1:12 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களே அவருடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய உரிமையை தருகின்றார். நீங்கள் வீட்டில் மூத்த மகனாக இருக்கலாம், மூத்த மகளாக இருக்கலாம், மூத்த மருமகளாக இருக்கலாம், மூத்த மருமகனாக இருக்கலாம். ஆண்டவருக்கு உரிய வாழ்க்கை வாழும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகின்றோம். ஆண்டவர் நமக்கு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு மகனாக, ஒரு மகளாக நம்மளை வைத்து அவர் நம்மை உயர்த்துவார். தலைப்பேராய் மாற முடியும். 2 Samuel 7:14 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான் என்று வாக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள், நாம் எல்லோருமே அவருடைய அன்பர்கள், நாம் எல்லோருமே அவருடைய கரங்களில் தவழக்கூடிய சிறு குழந்தைகளைப் போல நாம் இருக்கின்றோம். எனவே அந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கையை மீறாத தெய்வமாக இருக்கின்றார். என் தந்தையே என்று கூப்பிடுங்கள், என் தாயே என்று கூப்பிடுங்கள், என் இறைவா என்று கூப்பிடுங்கள், என் மீட்பரே, எனக்கு பாறையாய் இருக்கிறவரே வாரும் என்று சொல்லி நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கூப்பிட்டு பாருங்கள். அவர் உங்களை தேடி வருவார். அவர் உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிப்பதை பார்க்க முடியும். எனவே இந்த நாளிலே சில மணி துளிகள் நற்கருணை நாதரை நோக்கி உற்சாகமாக நாம் ஜெபித்து அவருடைய பிள்ளைகளாக மாறுவோமாம். அவர் உங்களை தலைப்பேராக மாற்றுவார். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றியப்பாம். புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்து உமது பிள்ளைகளாக, உமது தலைப்பேராக எங்களுக்கு தந்தையாய் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவரே, உமை ஆராதிக்கின்றோமே, வணங்குகின்றோமே, போற்றுகின்றோம். தகப்பனே, அநேக முறை நாங்கள் உமை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம். உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். பிள்ளைக்குரிய உரிமையை இழந்து போய் இருக்கின்றோம். தலைப்பேருக்குள்ளே உரிமையை இழந்து போய் இருக்கின்றோம். குற்றம் செய்து எங்களையே நாங்கள் காயப்படுத்தி இருக்கின்றோம். வேதனையுற்ற ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, உமது பேர் அன்பை நீர் விலக்கி கொள்ளாதபடி எந்த இடத்தில் விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து எங்களை தூக்கி விடுவீராக. உமக்கு ஒரு நல்ல ஒரு மகனாக மகளாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே எங்களுக்கு கற்பாறையாய் இருக்கிறவரையும் தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் அப்பா. உமோடு கூட இருக்க வேண்டும். உமது புயம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து
எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனை விழவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை தலைப்பேராக மாற்றுவார், நம்மை வாழாக்க மாட்டார். இப்பொழுது அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நிறைவான உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.